தற்போது அண்மை செய்தி, மணிப்பூர் கலவரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் இந்த கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. ஒன்றிய அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு பல்வேறு மாநிலத்தின் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக இந்த கூட்டம் என்பது நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் முக்கிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். சில மாநில பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கெடுக்காமல் புறக்கணிப்போம் என்ற முடிவையும் தெரிவித்திருந்தனர். இதில் பிரதமர் பங்கேற்காமல், அவரிடம் உரையாடாமல், அவரிடம் கேள்வி எழுப்பாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றனர். அதன் அடிப்படையிலான ஒரு கூட்டம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பது மணிப்பூர் கலவரம் தொடர்பாகவும் எடுக்கப்படவிருக்கிறது. மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சமூக மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் இடையிலான மோதல் போக்கு, அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய கட்டுக்கடங்காத வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நிகழ்வு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கடந்த மாதம் மே 3 தொடங்கிய இந்த வன்முறை என்பது இன்னும் கட்டுக்குள் வராத நிலையில் கலவரத்தை ஒடுக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கை என்பது அங்கு எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த நடவடிக்கைகள் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. அமித்ஷா இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலான பல்வேறு மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர். திமுக சார்பில் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருந்தது. காங்கிரஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. மணிப்பூரில் இதற்கு முன்பு வரலாறு காணாத ஒரு வன்முறை சம்பவம் என்பது பற்று எரிந்து வருகிறது. அந்த மாநிலத்தையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். அந்த கலவரம் தொடர்பாகவும், அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் அனைத்து கட்சி கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். இந்த கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. பல்வேறு மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த மாதம் மே 3 மணிப்பூரில் இரு நபர்களிடையே மோதல் என்பது முதலில் வெடிக்கிறது. இரு அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் மொய்தியின சமூக மக்களுக்கும் இடையே அங்கு மோதல் என்பது அதன் பிறகு நீடிக்கிறது. பழங்குடியின மக்கள் மீது கட்டுக்கடங்காத வன்முறை என்பது ஏவப்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அதனை கட்டுப்படுத்த துணை இராணுவ படையிலான வீரர்கள் குவிக்கப்பட்டனர். அவர்களுடைய நடவடிக்கை என்பதும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. ஒருபுறம் வன்முறையை கட்டுப்படுத்த முடியாமலும் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் என்பது தொடரக்கூடிய நிலையிலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு, 1000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் என ஒட்டுமொத்த நாட்டையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிகழ்வாக அந்த நிகழ்வு மாறியிருந்தது. அரசு இதில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்பது எதிர்க்கட்சிகளின் தொடர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. மிக காலதாமதமான ஒரு கூட்டத்துக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என காங்கிரஸ் விமர்சனம் செய்து கூட்டத்தை புறக்கணிப்போம் என்றும் அறிவித்திருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.